ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃபியூச்சர் கமாண்டர். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எப்படி லூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ நான் ஏன் இப்போ போடுறேன் அப்படின்னா, ஒரு ஃபேன் ஒருத்தர் வந்து ரெகுலராக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தார் என்ன அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணோன்னே வந்து ஹை லூட் வீடியோ வந்து நான் முன்னாடியே வந்து அவருக்கு வந்து சொல்லியிருந்தேன். ஹை லூட் வீடியோன்ற ஒரு வீடியோ வந்து அவர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தார், நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். திருப்பி அவர் அதை கேட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து என்கிட்ட யாராவது வீடியோ சஜஷன் கேட்டிங்க, நான் போடுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு தான் வீடியோ வேணுனாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ இப்போ நம்ம ஹை லூட் வீடியோ பார்க்கலாம். ஹை லூட்டுக்கு நான் பண்ணுற சஜஷன் என்ன அப்படின்னா, வந்து நீங்கள் வந்து ஹை லூட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் டூ மெத்தட்ஸ் இருக்குது. டூ மெத்தடில் எந்த மெத்தட் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது வந்து இந்த ஹை லூட்டுன்றது டிபெண்ட்ஸ் ஆன் ஆர் நம்மளோட டிஹெச் லெவலில் பொறுத்தவரைக்கும் ஹை லூட்டுன்றது. ஏன்னா நீங்கள் ஹை லூட்டு வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நிறைய லாபம்னு நினைப்பீங்க, பட் ஆனால் அதில் நஷ்டமும் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இருக்கிற டவுனாலும் அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற லீகோ பேஸ் பண்ணி தான் வந்து ஹை லூட்டே இருக்குது. இப்போ நான் எக்ஸாம்பிள் சாம்பியன் ஒன்னில் இருக்கேன். எனக்கு வந்து ஃபைண்ட் ஆகிற பேசிஸ் என்னென்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி நான் 5 மில்லியன் இருந்தால் வந்து அடிச்சிருவேன். 5 மில்லியனே என்னை பொறுத்த வரைக்கும் லாபம் தான். நம்ம சும்மா அதை 2 ஸ்டார் பண்ணால் கூட நம்மளுக்கு ஈஸியாக 4 மில்லியன் வந்துடும். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற எலிக்ஸர் வந்து நம்மளுக்கு ஆப்வியஸாக வந்துடும். மிச்சம் இருக்கிற 4 மில்லியன் கோல்டு வந்து நம்மளுக்கு ஆப்வியஸாக லாபம் தான், டார்க் எலிக்ஸரோட லாபம் தான். ஸோ நம்மளுக்கு இதில் வந்து நம்ம போட்ட இன்புட் ஆகிற காசும் நம்மளுக்கு வந்துடும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா 6 மில்லியன் லூட் இருக்குது. இதுவே என்னை பொறுத்த வரைக்கும் செம ஹை, வேறு லெவல் ஹையான ஒரு லூட்டு தான். ஆனால் இப்போ இந்த பேஸை நான் அடிக்க போகிறதில்ல, ஓகேவா? நான் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் மட்டும் தான் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா வந்து, இப்போ இதை நான் அடித்தேன் அப்படின்னா எனக்கு 6 மில்லியன் 3 ஸ்டார் பண்ணுறோம், 2 ஸ்டார் பண்ணுறோம். 2 ஸ்டார் பண்ணாலும் எனக்கு மோஸ்ட்லி ஈஸியாக வந்து 4 மில்லியன் to 3 மில்லியன் வந்துடும். அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய லாபம் தான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் சாம்பியன் ஒன்னில் இருக்கேன். சாம்பியன் ஒன்னில் 70% வச்சாலே வந்து மேக்ஸிமம் லூட் பார்த்தீங்கன்னா 2,50,000 லூட் போனஸ். ஸோ 3 மில்லியன் அடித்தேன் அப்படின்னா, இல்லை 4 மில்லியன் அடித்தேன் அப்படின்னா, 2,50,000 எனக்கு திருப்பி எக்ஸ்ட்ராவாக வந்து போனஸாகவே கொடுத்துருவாங்க. ஸோ அப்போன்னா வந்து எனக்கு கிடைக்கிற லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மில்லியன் ஆர் 7 மில்லியன் லாபம். இதுவே நான் 6 மில்லியனை ஃபுல்லாகவே அடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு 8.5 மில்லியன் லாபம். நீங்கள் இப்போ லீக்கு கம்மியாகிட்டே போனீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் இப்போ சாம்பியனில் இருக்கேன். நீங்கள் கிறிஸ்டல் போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த லீக் போனஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மில்லியனோட கம்மியாகிடும், மேபி 1 மில்லியனாக கூட இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து இப்போ லாபம் கம்மியாகிட்டே போகும். இப்போ சாம்பியனில் நான் இருக்கிறதுனால என்ன யாராவது அட்டாக் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிற லாபம் வந்து பாருங்கள், 6 மில்லியன் அடிச்சிருக்காங்க என்ன அட்டாக் பண்ணி, 4 மில்லியன் அடிச்சிருக்காங்க. ஸோ என் லாஸஸும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்ம ஒன்று போனால் வந்து ரொம்ப லோவராக போகணும். ஏன் அப்படின்னா, நான் TH14 பார்த்த வரைக்குமே சொல்கிறேன், நான் இப்போ கோல்டன் லீக் கிறிஸ்டல் லீக்கில் போனேன் அப்படின்னா என்னை யாருமே அட்டாக்கே பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி கிறிஸ்டல் லீக்கில் கூட அட்டாக் பண்ணுவாங்க, கோல்டன் லீக் போனால் அப்படின்னா அட்டாக்கே பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் நம்ம இந்த 6 மில்லியன் இல்லை 5 மில்லியன் லூட்டு தேடுறதுக்கு வந்து ரொம்ப நேரம் சர்ச் பண்ணோம். ஏன்னா அந்த லெவலில் இருக்க நிறைய பேருக்கு அந்த லூட் இருக்காது. AFK பேசின்னு கண்டுபிடிக்கிறதுலாம் வந்து ரொம்பவே ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கு நம்ம நிறைய சர்ச்சஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம AFK பேசஸ் கிடைக்கும். AFK பேசஸ் கிடைக்கிறது அவ்வளோ பெரிய ஈஸியான விஷயம் கிடையாது. AFK பேஸ் கிடைச்சாலுமே நம்மளுக்கு 8 மில்லியன் லூட்டு தான் கிடைக்கும். அது கஷ்டப்பட்டு தேடினா தான் அந்த 8 மில்லியன் லூட்டு. அது வந்து நம்மளுக்கு கோல்டன் லீக்கில் வந்து 8 மில்லியன் லூட்டு கஷ்டப்பட்டு தேடி கிடைக்கிறது நம்மளுக்கு. அதுவே வந்து சாம்பியன் லீக்லேயே நம்ம வந்து கொஞ்சம் சிம்பிளாக ஒரு 5 to 10 சர்ச்சஸ்லேயே நம்மளுக்கு ஒரு 6 மில்லியன் கிடச்சிரும். அது லாபமும் பார்த்திங்கன்னா வந்து சாம்பியன் இல்லை டைட்டன்லேயே சொல்கிறேன், லாபமும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8 மில்லியன் தான். ஸோ ஹைலூட் பேஸுன்றது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் தான். ஸோ நான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, TH14 இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யோசிக்காமல் வந்து டைட்டன் லீக் போயிருங்க. உங்களுக்கு வர லாஸஸும் சரி, உங்களுக்கு வர ப்ராஃபிட்டும் சேம் லெவலில் மெயின்டைன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து கோல்டன் லீக் போயிடுங்க. ரெண்டும் கட்டான நடுவில் மாஸ்டரு கிறிஸ்டலு இல்லை என்ன மாதிரி சாம்பியன் இந்த லீக்கில் இருக்காதிங்க.
ஏன்னா வந்து இதில் இருந்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு லூட் போனஸும் கம்மியாக கிடைக்கும், அதே மாதிரி உங்களை அட்டாக் பண்ணுறவங்களுக்கும் நிறைய கோல்டு போயிட்டே இருக்கும், உங்களுக்கு வர லாபமும் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் TH14 வந்து நம்ம பெஸ்ட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டைட்டனே தாண்டி லெஜண்ட் லீக் போயிருங்க. லெஜண்ட் லீக்கில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், பட் இருந்தாலும் லெஜண்ட் லீக்கில் மெயின்டைன் பண்ணுறது தான் இருக்கிற ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ராஃபிட்டு. நம்மளுக்கு வந்து தினமும் வந்து நம்மளை யாருமே லூட்டே பண்ண முடியாது, நம்ம அடிக்கிறது எல்லாமே லாபம் தான். ஸோ அதுதான் இருக்கலே பெஸ்ட்டு ப்ராஃபிட்டு, பட் ஆனால் அங்கே அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதுதான் நான் வந்து ஹையர் லூட்டுக்கு சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ கோல்டன் பேஸ், அதாவது வந்து ஒன்றுமே இல்லாமல் டிஃபென்ஸே இல்லாமல் வெறும் ஸ்டோரேஜ் மட்டும் ஃபுல்லாக இருந்தாலுமே அந்த பேஸ்லேருந்து உங்களுக்கு வரப்போகிறது பார்த்திங்கன்னா 8 மில்லியன் to 1 மில்லியன் தான். அதை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த சாம்பியனில் எடுத்துடலாம். ஏன் அப்படின்னா வந்து இந்த சாம்பியன் மாஸ்டர் லீக்லலாம் நீங்கள் வந்து AFK பஸ் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். சாம்பியன்லேயே கொஞ்சம் லைட்டாக பார்க்கலாம், மாஸ்டரில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். கிறிஸ்டல் அண்ட் கோல்டில் தான் நீங்கள் AFK பேசஸ் நிறைய பார்க்கலாம். பட் இருந்தாலுமே நிறைய சர்ச்சஸ் பண்ணால் தான் அது கிடைக்கும். அதுக்குன்னு சில ஒரு ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு டைமிங்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கு நிறைய ஸ்டடி பண்ணணும். அப்படி பண்ணி நீங்கள் அந்த லெவலில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹையர் லூட் பேசஸ் கிடைக்கலாம். இது வந்து நான் TH14 சொல்கிறது. இந்த மாதிரி TH13 பார்த்தீங்கன்னா TH13 டைட்டன் லீக்லாம் மெயின்டைனே பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு ஹையஸ்ட்டான இது இருக்குது சாம்பியனு, லோவஸ்ட்டாக இருக்குது அவங்க கோல்டன் சில்வரில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கோல்டன் சில்வரில் மோஸ்ட்லி வந்து உங்களை யாருமே அட்டாக்கே பண்ண மாட்டாங்க. டிஹெச் நீங்கள் 13 இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் சில்வர் போனீங்க அப்படின்னா அடுத்த நாளே உங்களுக்கு கோல்டு ஆக்கி விட்ருவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டுந்து அவ்வளோ பெருசாக லூட் எதுவும் பண்ண மாட்டாங்க. பட் லூட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாலும் உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டே இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து அது மூலமாக கோல்டு லாஸஸ் இருக்கும். ஸோ இதுதான் ஹையர் லூட்டுன்றது. ஸோ எல்லாமே உங்கள் மைண்டை பொறுத்து தான். உங்களுக்கு வந்து நான் வந்து கோல்டன் லீக்லேயே மெயின்டைன் பண்ண சொல்லுவோம், உங்களுக்கு லூட்டு ரொம்ப அவ்வளோ முக்கியமாக இருந்தது அப்படின்னா லோவர் லீக்கில் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த சேலஞ்ச் அன்லாக் பண்ணுறதுக்கான ஒரு ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சேலஞ்சுனா நானே அதுக்காக தான் அடிக்கடி போவேன். அன்பிரேக்கபிள் 5000 டிஃபென்ஸ் பண்ணோம். ஸோ 5000 டிஃபென்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஹையர் லீக்கில் இருக்கும்போது. லோவர் லீக்கில் இருந்தால் தினமும் உங்களை வந்து 20 பேர் வந்து ஈஸியாக அடித்து நம்மளுக்கு அந்த டிஃபென்ஸ் பாயிண்ட் ஏற்றிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த சேலஞ்ச் பண்ணோம் ப்ளஸ் உங்களுக்கு லூட்டும் வேணும்னா நீங்கள் லோவர் லீக்லேருந்து ஹையர் லூட் பேஸ் அடிங்க. ஆனால் அந்த மாதிரி ஹையர் லூட் பேஸ் அடிக்கிறது தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நிறைய பொறுமை வேணும். ஸோ இதான் இந்த ஹையர் லூட் பேஸ்க்கான வீடியோ. உங்கள் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் யுவர்ஸ் ஃபியூச்சர் கமாண்டர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ. அதுமாதிரி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது நீங்கள் கேட்டீங்கன்றதுக்காக உங்களுக்காக போட்ட வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.